அன்பு நண்பர்களுக்கு அன்பு விலாகியின் அன்பான வணக்கங்கள். இப்போ நம்ம என்ன கத்திரிக்காய் பண்ண போகிறோம், அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கலாம். எண்ணெய் சூடாயிட்டு இப்போ 5 வெள்ளைப்பூடு அரிசி நச்சு வச்சிருக்கேன், அதை எண்ணெயில போட்டுக்கலாம். பல்லாரி ஒரு 2 பல்லாரி வச்சு வச்சிருக்கோம். பெரிய வெங்காயம் அதே எண்ணெயில் சேர்த்து வெள்ளைப்பூடோட சேர்த்து வதக்கிடலாம். தக்காளி ஒரு 3 தக்காளி, இஞ்சி ஒரு சின்ன துண்டு வெட்டி வச்சிருக்கேன், அதையும் போட்டுக்குவோம். தக்காளி வெங்காயத்துக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். உப்பு சேர்த்து ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் வத்தப்பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1 டீஸ்பூன் மல்லித்தூள். ஸ்டவ்வை சிம்மில் வச்சு எல்லாத்தையும் வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கிட்டு இப்போ இதை ஆற வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு, கொஞ்சம் ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா ஆறிட்டு இப்போ ஜாரில் போட்டு அரைச்சிக்கிடுவோம். நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு, பட்டாவும் தண்ணி சேர்க்க வேண்டாம், தக்காளியில் இருக்கிற தண்ணியே அரைச்சிடலாம். இப்போ கத்திரிக்காய் இப்படி இன்டூ மாடலுக்கு வெட்டி வச்சுக்கோங்க. காம்பை கட் பண்ணிவிட்டு இந்த மசாலாவை இந்த கத்திரிக்காய்க்குள்ளே உள்ளே வச்சிடலாம். எல்லாத்தையும் விரவி வச்சாச்சு, ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். இப்போ புளியை கரைச்சி வச்சுக்கலாம். புளியை கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், அதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் வத்தப்பொடி போட்டுக்கிறோம். ஏற்கனவே கத்திரிக்காய்க்கு வத்தல் போட்டிருக்கோம்,
கொத்தபொடி மல்லிப்பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம் உப்பு தேவைக்கு போட்டுக்கலாம் கத்திரிக்காய் பொரிச்சு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடாயிட்டு இப்போ கத்திரிக்காவை எண்ணெயில் போட்டுடலாம் கத்திரிக்காவை எடுத்து வச்சுருக்கோம் வேகட்டு வெந்ததுக்கு அப்புறமா திருப்பி போட்டுக்கலாம் கத்திரிக்காய் வெந்துருச்சு அடுத்த பக்கம் பிறக்கி விட்டுக்கலாம் கத்திரிக்காய் வெந்துருச்சு இப்போ வேற பாத்திரத்தை எடுத்து அடுப்பில் வச்சுக்கலாம் தாளிச்சு விட்டுறதுக்கு ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடாயிட்டு இப்போ கடுகு போட்டுக்குவோம் கடுகு வெடிச்சிட்டு வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ புளி கரைச்சி வச்சுருந்த மசாலாவை வெங்காயத்தில் ஊற்றிடலாம் அரைச்சிட்டு கத்திரிக்காய்க்கு தடவிட்டு மீதி மசாலா கொஞ்சம் இருந்தது அதையும் இது இந்த மசாலாவோடு சேர்த்து போட்டுடும் நல்லா கொதித்து வத்தட்டும் குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இப்போ வதக்கி வச்சுருக்க கத்திரிக்காவை போட்டுடலாம் கொஞ்சம் 10 நிமிஷம் சிம்மில் வச்சிடலாம் கத்திரிக்காய் எண்ணெயிலே நல்லா வெந்திருக்கு அதனால் குழம்புல வேகணும்னு வேண்டாம் கொஞ்சம் 10 நிமிஷம் சிம்மில் வச்ச உடனே எண்ணெய் கொதி வந்தால் ஆஃப் பண்ணிடலாம் நல்லா எண்ணெய் படந்துட்டு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கருவேப்பிலை பொடி போட்டுக்கலாம் இது வாசத்துக்கு தான் சாப்பாட்டுக்கு இந்த எண்ணெய் கத்திரிக்காய் சூப்பராக இருக்கும் நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மலரும் அன்பு vlog